கோடிக்னேட்டரோட யூனிட் டெஸ்டிங் லைப்ரரியை பயன்படுத்தி ஒரு யூனிட் டெஸ்டிங்கை எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது. உங்களுடைய வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முறைகள் இருந்தாலும் யூனிட் டெஸ்ட்னு சொல்லப்படுறது உங்களுடைய மொத்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன கோடையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறது தான் யூனிட் டெஸ்டிங்னு சொல்லப்படுறாங்க. இந்த யூனிட் டெஸ்டிங்கில் நம்மளுக்கு பெரிய அளவில் வரக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே சிறிய அளவுலேயே நம்ம சரி பண்ணிடலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லாகின் ஃபங்க்ஷனை வச்சுருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனை வச்சு தான் வெப்பேஜையும் காமிச்சிருக்கீங்க, அதே ஃபங்க்ஷனை தான் லாகின் பண்ணுறதுக்கான ஏபிஐலையும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வெப்பில் எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் ஏபிஐயில் பிரச்சனை வருது. இதுக்காக நீங்கள் நிறைய இடத்துல தேடிட்டு இருப்பீங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த ஃபங்க்ஷன் சரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்காது. இதுக்கு நீங்கள் யூனிட் டெஸ்டிங் பண்ணியிருந்தாலே இந்த ஃபங்க்ஷன் சரியான ரிசல்ட் கொடுக்கலன்னு முன்னவே உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் அங்கேயே சரி பண்ணியிருந்திருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் யூனிட் டெஸ்டிங்கை மட்டும் சரியாக பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கடுத்து அந்த அப்ளிகேஷனில் வர எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப நேரம் இழுக்காது. ஏன்னா யூனிட் டெஸ்டிங்கை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு அடிப்படையான ஒரு அப்ளிகேஷனுக்கான பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. கண்ட்ரோலருக்குள்ளே புதுசாக ஒரு கண்ட்ரோலர் ஃபைலை நான் உருவாக்கிக்கிறேன். ஹோம்ன்றது அந்த கண்ட்ரோலரோட பெயர். இந்த ஹோம் கண்ட்ரோலர் கிளாஸ் எப்பவும் போல் சிஐ அண்டர்ஸ்கோர் கண்ட்ரோலரை எக்ஸ்டெண்ட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தும். அதில் பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இதில் பப்ளிக் ஃபங்க்ஷனாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். அந்த ஃபங்க்ஷனோட பெயர் லாகின். இந்த லாகின் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ஆர்கியூமெண்ட் தேவைப்படும். ஒன்று யூசர் நேம், இன்னொன்று பாஸ்வேர்ட். இதை ரெண்டும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு லாகின் செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனுன்னு. இப்போ இதில் நம்ம ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷனை போட போகிறோம். இஃப் யூசர் நேம் வந்து லோகேஷாக இருந்து மற்றும் பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இஃப்குள்ளே வா, அதில் ட்ரூவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வரும், அதில் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த லாகின் ஃபங்க்ஷன் ட்ரூவாக ஃபால்ஸாங்கிற இந்த ரெண்டு வேல்யூவை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகுது. யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை பொறுத்து இந்த ரிசல்ட் வரும். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். இண்டெக்ஸ்ன்றது ஒரு கண்ட்ரோலர் எப்போவுமே முதல்ல கால் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒரு வேளை எந்த ஃபங்க்ஷனையும் நீங்கள் கால் பண்ணலனா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். ஒரு வியூவை லோட் பண்ணும் போது நம்ம திஸ் லோட் வியூ அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பயன்படுத்த போகிறோம். இந்த ஹோம் வியூ இன்னும் உருவாக்கப்படலை. அதை உருவாக்குறதுக்கு புதுசாக ஒரு ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைலோட பேர் ஹோம் அண்டர் ஸ்கோர் வியூ. இதுக்குள்ளே நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதுதான் இங்கே விஷயமே. ஏன் அப்புறம் இந்த வியூ லோட் ஆயிருக்குன்னா சும்மா தான். இப்போது இதில் நம்ம யூனிட் டெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா இந்த கீழே இருக்கிற லாகின் ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு லைப்ரரியை லோட் பண்ண போகிறோம். திஸ் லோட் லைப்ரரி யூனிட் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் அந்த லைப்ரரியோட பெயர். இந்த யூனிட் டெஸ்ட்டை நம்ம பயன்படுத்துறதுக்கு இந்த லைப்ரரியை கண்டிப்பாக நம்ம லோட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் கீழே நம்ம லாகினுக்காக எழுதி வச்ச அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். திஸ் லாகின் கொடுக்கறது மூலமாக இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற லாகின் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அதில் நம்ம ரெண்டு பேராமீட்டரை பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் நான் லோகேஷ் மற்றும் 1 2 3 4 5ன்றது பாஸ்வேர்டாக கொடுக்குறேன். இப்போ இதோட ரிசல்ட் ட்ரூவா அல்லது ஃபால்ஸான்றது வரும். ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது இந்த ரிசல்ட் தான் வரும்னு எதிர்பார்க்கறது தான் இந்த எக்ஸ்பெக்டட் அண்டர் ஸ்கோர் ரிசல்ட் வேரியபிளில் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ட்ரூன்னு எனக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் நம்ம இந்த லாகின் ஃபங்க்ஷனை செக் பண்ணும்போது வரப்போது இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் எக்கோ போகிறோம். இந்த டெஸ்ட் அண்டர் ஸ்கோர் நேம் அப்படின்ற வேரியபிளில் நம்மளுடைய டெஸ்ட் நேம், உதாரணத்துக்கு நான் செக்கிங் லாகின் வச்சுக்கிறேன். நீங்கள் அதுக்குன்னு வந்து இந்த பேர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இதை வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு லாகின் ப்ராசஸ்ன்னு கூட வச்சுக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். ஏன்னா இந்த டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட்டுங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து திஸ் யூனிட் அப்படின்ற அந்த லைப்ரரியை நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க. அதில் ரன்னுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம முதல் பேராமீட்டராக கொடுக்க வேண்டியது ரிசல்ட். அதாவது மேலே நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அந்த ரிசல்ட்
அடுத்தது எக்ஸ்பெக்டட் அண்டர்ஸ்கோர் ரிசல்ட். இது வந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. கடைசியாக டெஸ்ட் நேம் அப்படின்ற இந்த பேராமீட்டர், இது எந்த மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிற பெயரை கொண்டது. இப்போ இந்த யூனிட் டெஸ்ட் ரன் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் நம்ம அதை முழுசாக பண்ணலை. இந்த ஹோம் வியூவில் எந்த கண்டென்ட்டும் இல்லை. இப்போ இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வேணும்னா நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி எக்கோ போடணும், அப்போ தான் இந்த யூனிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் வந்திருக்கும். இந்த யூனிட் டெஸ்ட்டோட பெயர் என்ன, நம்ம டெஸ்ட் பண்ண போகிற டேட்டா டைப் என்ன, பூலியன். நம்ம எதிர்பார்க்குற டேட்டா டைப் என்ன, பூலியன். நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு வந்திருக்கு, பாஸ்ட், அதாவது வந்து சரியான ரிசல்ட் வந்திருக்கு, அதனால தான் பாஸ்டுன்னு க்ரீன் கலரில் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, ஃபைல் நேம், அதாவது இந்த ஃபைலில் இந்த லைனில், அதாவது லைன் நம்பர் 19 இருந்து வந்திருக்கு. அப்போனா போய் பாருங்கள், யா 19 நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் இது. கடைசியாக பார்த்திங்கன்னா நோட்ஸில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா நோட்ஸுன்னு நம்ம ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. நோட்ஸுங்கிறது ஒரு சில குறிப்புகள், இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு சில குறிப்புகளை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 4வது ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய நோட். அது எது வேணாலும் இருக்கலாம், இந்த டெஸ்ட்டுக்காக என்ன குறித்து வச்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதை கொடுக்கலாம். நான் வந்து திஸ் லாகின் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் மீ அப்படின்னு சும்மா கொடுக்குறேன் உங்களுக்காக. இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்ஸும் வந்திருக்கும். இப்போ இந்த நோட்ஸோட நோக்கம் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த டெஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் குறித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த டெஸ்ட் பாஸ்ன்னு வந்திருக்கு, இதை வந்து நம்ம ஃபெயில் பண்ணி பார்க்கலாம், அதாவது இந்த டெஸ்ட்டை ஃபெயிலியர் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு பாஸ்வேர்டை நான் தவறாக கொடுக்குறேன், அப்போ நம்ம இன்ஃபெல்ஸ் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணோம், அப்போது டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த டெஸ்ட் முழுமையாக சரியான ரிசல்ட்டு கொடுக்கல, அதையும் நான் நிரூபித்து காட்டுறேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஸ்ட்ரிங் ட்ரூவாக எதிர்பார்க்குறோம், ஆனால் உள்ளே நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணும்போது பூலியன் ட்ரூ தான் ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த டெஸ்ட் பாஸ் ஆகிருக்கு, ஆனால் இது தவறான டெஸ்ட். இப்போ நம்ம எதிர்பார்க்குறதோ ஸ்ட்ரிங்கு, ஆனால் நம்மளுக்கு வந்திருக்கிறது பூலியன் வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ இது தவறு தானே, ஆனால் பாஸ் ஆகிருக்கு. இதை நம்ம சரியான முறையில் டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, அதாவது ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்றது. டேட்டா டைப்பை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நம்ம, அதுக்கு திஸ் யூனிட், அதில் யூஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ட்ரூன்னு செட் பண்ணணும். இப்போ இதை பண்ணும்போதே உங்களுக்கு டெஸ்ட் ஆனது ஸ்ட்ரிக்டாக நடக்கும், டேட்டா டைப்பெல்லாம் சரியாக நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆனால் தான் இந்த டெஸ்ட் பாஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கில் எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா, ரிஃப்ரெஷ் பண்ணுவோம், பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது ஸ்ட்ரிங்கு, ஆனால் நம்மளுக்கு வந்திருக்குது பூலியன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆகிருக்கு. அது காரணம் இந்த யூஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷன் தான். இப்போ இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ஃபால்ஸ் வச்சுக்கலாம். ஃபால்ஸ்னால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறதில்ல அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் பாஸ் ஆகிடும். ஸோ என்ன வந்தாலும் சரி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ட்ரூன்றது அதை எடுத்துக்கும், அது என்ன டேட்டா டைப்புன்றதை பார்க்காது. ஆனால் இதை ட்ரூன்னு வச்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. அப்படிலாம் பண்ணாமல் இந்த டெஸ்ட்டை இங்கே வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது மட்டும் ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த டெஸ்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் டெஸ்ட் லைப்ரரியை லோட் பண்ண பிறகு திஸ் யூனிட், அதில் ஆக்டிவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ட்ரூன்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் செயல்படும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா செயல்படாது. இப்போ இந்த ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கிறதால நம்ம போய் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த டெஸ்ட் நடக்காது, வெறும் டம்மி வியூ தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம டெஸ்ட் எதுவுமே ரன் பண்ணாமல் வெறும் வியூ லோட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை ட்ரூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டெஸ்ட் ரன் ஆகும். மொத்தத்தில் இந்த டெஸ்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிங் ஃபங்க்ஷனை எப்பயுமே பயன்படுத்தி டெஸ்ட்டை ரன் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு இந்த யூனிட் டெஸ்ட்டுக்கான விஷயம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட் டெஸ்ட்டை பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் பல தவறுகளை டெவலப்மெண்ட் டைம்லே தவிர்க்கலாம். இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியாக பார்க்க போகிற இந்த வீடியோ கோடிங் நெட்டர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. இந்த வீடியோ இந்த மொத்த சீரீஸுக்கும் கடைசியில் சொல்லப்பட வேண்டிய ஒரு முக்கியமான தகவல் கொண்ட வீடியோ.